நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் இயேசு சுவாமி, இந்த வேளையில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. இயேசுவின் பிரசன்னம் கிருபை என்னோடு எங்களோடு கூட விசேஷமாய் தங்கியிருப்பதாக. இந்த நாளில் கூட எங்களோடு கூட பேசுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி தூய்மைப்படுத்தி ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்கப்பா. எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. இந்த நாளின் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்திலேயே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து சங்கீத புஸ்தகங்களிலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். சங்கீதம் 16:8-7 வசனங்கள் வரை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 8 வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. வாழ்க்கையில் அசைக்கப்படாமல், அதாவது உறுதியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எதுவும் என்னை எதுவும் பண்ணிடக்கூடாது, என்னை செய்துவிடக்கூடாது. என் வாழ்க்கையில் பல சோதனைகள் வரும், நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், எதிராளிகள் இருப்பார்கள், பிரச்சனைகள் இருக்கும். இவையெல்லாவற்றின் நடுவிலும் நான் அசைந்து விடாமல், நான் ஒரு திடமாய் நிற்பதற்கு, நான் திடமாய் வாழ்வதற்கு, வெற்றியாய் வாழ்ந்து முடிப்பதற்கு எனக்கு என்ன தேவையோ அதை இங்கே தாவீது சொல்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது அவரை என்னுடைய வாழ்க்கையில் முதன்மையானவராக வைத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே முக்கியமானவராக, முதன்மையானவராக இருக்கிறார். ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் இன் எவ்ரி திங், இன் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி ஆஃப் மை டிசிஷன். என்னுடைய எல்லா தீர்மானங்களிலும், இன் எவ்ரி டிசிஷன், இன் ஆல் த மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப், அவரே எல்லா சமயங்களிலும் அவரே முக்கியமானவராக இருக்கிறார். அவரை தவிர எனக்கு எதுவும் முதன்மையானதல்ல, மற்றவை எல்லாம் அதற்கு பின்பானது தான். ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் இன் எவ்ரி திங், எவ்ரி திங் ஐ டூ, எவ்ரி டிசிஷன் ஐ மேக், அவர் தான் முதன்மையானவர். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிற மிக முக்கியமான சத்தியம் என்று, ஒரு நடைமுறை என்று தாவீது சொல்கிறார். அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், முதன்மையானவராக வைத்திருக்கிறேன், முக்கியமானவராக வைத்திருக்கிறேன். அடுத்தது, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லும்போது, கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். என்னுடைய ஆசைகள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சித்தங்கள், என்னுடைய விருப்பம், என்னுடைய அபிலாஷைகளவே எல்லாம் பின்பாக இருக்கிறது. கர்த்தருடைய காரியங்களே, கர்த்தரே, அவருடைய எண்ணங்கள், அவருடைய சித்தமே, அவருடைய தீர்மானமே எனக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்குமே தவிர, என்னுடைய தீர்மானமோ, என்னுடைய சித்தமோ, என்னுடைய விருப்பமோ இருக்காது என்பது அதற்கு அடையாளம். அப்படியாக கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்கிறார். அடுத்ததாக, அந்த காலங்களில் மேய்ப்பர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் முன்பாக செல்லுவார்கள், ஆடுகள் பின்பாக செல்லும். ஆடுகள் முன்பாக செல்லாது, மேய்ப்பன் முன்பாக செல்லுவான், ஆடுகள் பின்பற்றி செல்லும். அந்த ஆடுகள் மேய்ப்பனை பின்பற்றி செல்லும், மேய்ப்பனை அவ்வப்பொழுது பார்த்து கொண்டே மேயும். மேய்ப்பன் தான் கோலும் தடியும் வைத்து கொண்டு முன்னே நடப்பான், ஆடுகள் பின்னே நடக்கும். அதுதான் அந்த காலத்து வழக்கம். அதை தாவீது இங்கே நினைவு கூறுகிறார். அவரும் ஒரு மேய்ப்பனாக இருந்தவர். எனவே ஆண்டவர் எனக்கு முன்பாக போகிறவர், நான் அவருக்கு பின்பாக செல்கிறேன். அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் ஆண்டவரை முந்தி நாம் செல்ல நினைக்கும் போதே நமக்கு தவறுகள், பிரச்சனைகள் ஏற்படுகிறது. நல்ல மேய்ப்பன் நாம் ஆண்டவரை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவை பின்பற்றி செல்ல வேண்டும். அவருக்கு பின்பாக நாம் இருக்க வேண்டும். மேய்ப்பன் எங்கே அழைத்து செல்கிறாரோ அங்கே நாம் பின்னே செல்ல வேண்டும். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக அவர் முன்பாக செல்கிறார், என்னை வழிநடத்தி செல்கிறார், எனக்கு மேய்ச்சல் காட்டி செல்கிறார், எனக்கு பாதை காட்டி செல்கிறார், என்னை தீங்குகளிலிருந்து பாதுகாத்து செல்கிறார், என்னை போஷிக்கிறார், பராமரிக்கிறார், எனக்கு தண்ணீர் காட்டுகிறார், தண்ணீர் உள்ள இடங்களில் எனக்கு உணவளிக்கிறார், தாகத்தை தீர்க்கிறார், எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்கிறார். அவர் முன்பாக செல்கிறார், நான் பின்பாக செல்கிறேன். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன,
ஏதாவது தீங்கு வருமானால் அது அவருக்கு தான் வரும், எனக்கு வராது. மேய்ப்பன் ஏன் முன்பாக செல்கிறான் என்றால், ஆடுகள் ஏதாவது குழியிலோ பள்ளத்திலோ ஏதாவது முட்புதரிலோ சிக்கிவிடக்கூடாதே என்பதற்காகத்தான் கையிலே தடியோடு கூட ஆடுகளுக்கு முன்பாக நடந்து செல்கிறான். அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனுக்கு பின்னாக செல்லுமானால் அந்த ஆடுகள் எந்த வித தீங்கும் அந்த ஆடுகளுக்கு வராது. அது எந்த குழியிலும் விழுந்து விடாது, எந்த விதமான பள்ளத்திலும் விழுந்து விடாது. அதுகளுக்கு அந்த ஆடுகளுக்கு எந்த தீங்கும் அவைகளுக்கு நேரிடாது. எனவே தான் மேய்ப்பன் முன்பாக செல்கிறான், தன்னுடைய ஆடுகள் பின்பற்றி செல்ல வேண்டும் என்று அவன் செல்கிறான். அந்த மேய்ப்பனை தாண்டித்தான் இந்த ஆடுகளுக்கு வேறு ஏதாவது உபத்திரவம் வந்தாலும் வர வேண்டும். ஒருவேளை சிங்கமோ கரடியோ இந்த ஆடுகளை ஒருவேளை நாசம் பண்ண வருமானால் அது மேய்ப்பனைத்தான் முதலில் தாக்க வேண்டும். மேய்ப்பனை தாக்கி வெற்றி பெற்றால்தான் அது ஆடுகளை அது கொன்று இரையாக கொண்டு செல்ல முடியும். ஆனால் மேய்ப்பன் கூடுமானவரை அதை போராடி பாதுகாக்கிறான். எனவே மேய்ப்பன் தன்னை பணையும் வைத்து தன் உயிரை பணையும் வைத்து முன்பாக நடந்து செல்கிறார் என்பதை தாவீது ஏற்கனவே ஒரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறார். அதைத்தான் இங்கேயும் அவர் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தர் எனக்கு முன்பாக மேய்ப்பனை போல நடந்து செல்கிறார். அவர் எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். என்னுடைய வேலை அவரை பின்பற்றி செல்ல வேண்டியது. எனவே கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அடையாளம் அதுதான். தேவனுடைய பிள்ளைகள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஆண்டவரை முன்னிறுத்தி வாழ்ந்தார்கள். ஆண்டவரை முன்னே செல்லவிட்டு அவர்கள் பின்னே சென்றார்கள். ஆண்டவருடைய சமூகம் இல்லாமல் அவர்கள் எங்கும் செல்வதில்லை. எனவேதான் மோசே ஆண்டவரிடத்தில் கேட்டான், இவ்வளவு பெரிய மக்களை நான் எப்படி வழி நடத்துவேன் ஆண்டவரே, இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் எப்படி வழி நடத்தப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லையே. இவ்வளவு மக்களுக்கும் நான் ஆகாரம் தேட வேண்டுமே, இவ்வளவு மக்களுக்கும் நான் தண்ணீர் கொடுக்க வேண்டுமே, இவ்வளவு மக்களையும் நான் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போய் கானான் தேசத்தில் சேர்க்க வேண்டுமே, என்னிடத்தில் இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்து விட்டீரேன், நான் என்ன செய்வேன், நீர் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி அவர் வனாந்திரத்தில் மோசே ஜெபித்ததை நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் யாத்ராம புஸ்தகத்தில், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் ஆண்டவர் சொன்னார். உனக்கு முன்னாடி என்னுடைய சமூகம் செல்லும், எனவே தைரியமாய் பின்பற்றி வா என்று மோசேக்கு அவர் வாக்கு கொடுத்தார். அதற்கு பின்புதான் மோசே அந்த திரளான லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்களை அழைத்து கொண்டு அவர் வனாந்திரத்தில் அவர் ஆண்டவரை பின்பற்றி கடந்து சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்லும்போது அதில் இவ்வளவு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இந்த உதாரணத்தை பார்த்து இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆல்வேஸ், அந்த எப்பொழுதும் என்ற வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. சில பேர் வந்து சில சமயங்களில் மட்டும் முன்னிறுத்தும் மக்களாக இருக்கலாம். ஒருவேளை பிரச்சனை வந்து விட்டது, வியாதிகள் வந்து விட்டது, என்னால் முடியலை என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது மட்டும் கர்த்தர் முன்பாக. மற்ற கால சூழ்நிலைகளில் கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவரை நான் லட்சியம் செய்யாமல், அவரை பின்பற்றாமல் நான் என் வழியில் என் போக்கில் போகிறேன். அப்படி இல்லாமல் எல்லா சமயத்திலும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆல்வேஸ், நன்மையோ தீமையோ துன்பமோ இன்பமோ எல்லா சமயத்திலும் ஆண்டவரை நான் முன்பாக வைத்திருக்கிறேன். அதாவது தேவைப்படும்போது மட்டுமல்ல, எனக்கு ஏதாவது தேவை வந்துவிட்டது அப்பொழுது ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலை வந்தால் மட்டுமல்ல, அப்படி ஒரு நிலை இல்லாத போதும் கூட ஆண்டவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும், அவரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். இதுதான் தாவீதனுடைய சாட்சியாக இருக்கிறது. அவருடைய ஜபம், அவருடைய சாட்சி இந்த சங்கீதத்தில் அதிகமாய் நாம் வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகையால் அவர் கர்த்தரினுடைய வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என்னுடைய வலது பாசத்தில் இருக்கிறார் என்றால் அவர் என்னுடைய பக்க துணையாக இருக்கிறார், பக்க பலமாக இருக்கிறார், என்னுடைய பாதுகாவலாக இருக்கிறார். அவருடைய பாதுகாவலராக என் அருகிலேயே இருக்கிறார் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். எனவே நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை.
என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. என்னை எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்னை அடித்து விடாது, என்னை ஒழித்து விடாது. எல்லா சூழ்நிலையிலும் நான் திடகாத்திரமாய் தைரியமாய் முன்னே செல்லுவேன், தைரியமாயிருப்பேன். ஏனென்றால் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரே எனக்கு முன்பாக இருக்கிறபடியினாலே நான் கவலைப்படுவதில்லை. அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் அவர் என்னை பொறுப்படுத்திக் கொள்கிறார், என்னை தாங்குகிறார், அரவணைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய சமூகம் என்னோடு கூட எனக்கு முன்பாக செல்கிறது என்ற ஒரு சந்தோஷம், அந்த தைரியத்தை தான், இந்த மகிழ்ச்சியை தான் தாவீது பகிர்ந்து கொள்கிறார். இப்படி சொல்லும்போது தாவீது ஒரு பெரிய வெற்றி வீரன். அவர் எந்த சங்கீதத்திலுமே எந்த புஸ்தகங்களிலுமே தனக்கென்று எந்த பெயரையும் புகழையும் எடுத்துக்கொள்வதில்லை. நான் இவ்வாறு சண்டையிட்டேன், இத்தனை ராஜ்யங்களை பிடித்தேன், இத்தனை பேரரசுகளை அடிமைப்படுத்தினேன், இப்படியெல்லாம் யுத்தம் செய்து போரில் வெற்றி பெற்றேன் என்று எங்கேயும் அவர் சொன்னது கிடையாது. போரில் வெற்றி பெறுவது, அவருடைய ராஜ்யத்தில் பெரிய மன்னனாக இருப்பதெல்லாம் அவருக்கு முக்கியத்துவம் அல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் அவரோடு இருப்பது தான் அவருக்கு முக்கியம். கர்த்தனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்கிறார். ஒருவேளை கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, படைகள் இருக்கிறதோ படை பலம் இருக்கிறதோ, அவர் பெரிய ராஜா, எத்தனையோ வசதிகள் இருக்கலாம், ஆனால் அவையெல்லாம் இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை, கர்த்தர் மட்டுமே என் கூட இருந்தால் போதும், நான் அசைக்கப்படுவதில்லை என்ற ஒரு சாட்சியை அவர் சொல்கிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒருவேளை கர்த்தரை முதன்மைப்படுத்தி வாழ்கிறோமா? ஆராதனைக்கு வந்துவிட்டால் முதன்மைப்படுத்தி வாழ்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. காணிக்கைகளை கொடுத்து விட்டால் நாம் முதன்மைப்படுத்தி வாழ்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. மற்றபடி ஆலயத்தில் வெறுமனே வந்து ஆண்டவரை ஆராதித்தால் நாம் அவரை முன்னே வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. தினந்தோறும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்முடைய ஜபத்தில், நம்முடைய அர்ப்பணிப்பில், அவரோடு கூட இருக்கிற இணைப்பில் உறுதியாக இருந்து அவரை புண்படுத்தாமல் அவரை பின்பற்றியாக வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நமக்கு முன்பாக இருப்பார், அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று கொண்டே இருக்கும். மோசே என்ற ஒரே ஒரு மனிதனுடைய ஜபத்துக்காக ஆண்டவர் கடைசி வரைக்கும் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக வழி நடந்து சென்றார். அவர்களை அந்த தேசத்துக்குள்ளே அவர்கள் போகும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களோடு கூட தொடர்ந்து தங்கியிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தரை முன்பாக வைத்திருப்பது, அவருடைய பிரசன்னத்தை முன்பாக வைத்திருப்பது, அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது, அவரை முதன்மையானவராக வைத்திருப்பது, என்னுடைய ஆசை அபிலாஷைகளை எல்லாம் பின்னே தள்ளிவிட்டு அவருடைய காரியங்களை முன்னே வைத்திருப்பது, ஒரு மேய்ப்பனை பின்பற்றுகிற ஆட்டை போல அவருக்கு பின்பாக விலகாமல், பாதை மாறி செல்லாமல் அவருக்கு பின்பாக செல்வது, இப்படி ஒரு அன்பான தேவ பிள்ளையாக, ஆண்டவருக்கு பிரியமானவனாக நான் வாழ வேண்டும். அப்படி கர்த்தர் இப்பொழுதும் என்னோடு இருக்க வேண்டும், அவருடைய சமூகம் என்னோடு இருக்க வேண்டும். அப்பொழுது எல்லா சமயத்திலும் எனக்கு வெற்றி உண்டு, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சமயத்திலும் எனக்கு வெற்றி உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் இவ்வளோ அருமையான வசனம். ஒவ்வொரு வசனமும் அப்படித்தான் அநேக காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை, சத்தியங்களை நமக்கு சொல்கிறது. நாமும் ஜெபிப்போமா, ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை யாரிடத்தில் இருக்கிறது? ஆண்டவரே நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? உம் சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்று தினந்தோறும் காலையிலேயே எழுந்து ஜெபிக்கிறவனா, ஜெபிக்கிறவளா? ஆண்டவரே என்னோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களா, அல்லது அவரை முதன்மையாக வைத்திருக்கிறவர்களா, கனம் பண்ணுகிறவர்களா, அல்லது உங்கள் வாழ்க்கையில் அவர்தான் முக்கியம், மற்றவையெல்லாம் அவ்வளவு முக்கியமல்ல, அவரளவுக்கு முக்கியமல்ல என்று நினைத்து வாழ்கிறீர்களா? ஆண்டவருடைய பணிக்கு தங்களுடைய வாழ்நாளை, இளமையான வாழ்நாட்களை விட்டு விட்டு வருவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நபர்களையெல்லாம் ஆண்டவர் அதிகம் நேசிக்கிறார். அவர் யாரெல்லாம் ஆண்டவரை நேசித்து வாழ்கிறார்களோ, ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்காக வாழ்ந்து மரிக்கிறார்களோ, அவர்களெல்லாம்
கர்த்தர் எப்பொழுதும் கூடவே வைத்திருந்தவர்கள். கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், அவரை முன்பாக வைத்திருக்கிறேன். நானாக இந்த வாழ்க்கை ஓட்டத்தை ஓடுவதில்லை, நானாக எதையாவது செய்வதில்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதையே நான் செய்கிறேன். கடைசி வரைக்கும் அப்படியே நான் வாழ்ந்து விடுவேன் என்ற ஒரு தீர்மானத்தில் தாவீது உறுதியாக இருந்தார். கர்த்தரை எனக்கு எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிறேன், எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன். ஆல்வேஸ், அட் ஆல் டைம்ஸ், எல்லா சமயங்களிலும் ஈஸ் பிஃபோர் மீ, நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியும் நமக்கு உண்டா? நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கூட நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என்னுடைய குற்றங்களை மன்னியும், எங்களை பரிசுப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. இந்த காலை வேளையில் அருமையான ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. இந்த நாளில் நம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியும் இதயத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவருடைய கரத்தில் எங்களையும் ஆண்டவர் அருமையான சகோதரருடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவருடைய கரத்தில் ஆண்டவரே அருமையான திருச்சபை ஒப்புக் கொடுக்குறேன். திருச்சபை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறேன். வியாதிப்பட்ட மக்களை ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுவீராக. வியாதிப்பட்ட மக்கள் ஆண்டவரே ஜெபிக்கும் போது உம்முடைய கரம் நீட்டி அவர்களை தொட்டு சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, காத்துக்கொள்வீராக. துதிகன மைமையிலாவற்றி உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.